சூப்பர் ஸ்டார் நடிகர் சிம்பு படம் வேற லெவல்ல இருக்குது. தாறுமாறு இன்னாலும் பிறகு படம் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரசிகர்களுக்கு வேற மாதிரி நடிச்சிருக்கிறாரு, செம்ம சூப்பர். அடுத்த படத்தை கேஸ் போடுங்க, அதுக்கு அடுத்த படத்தை கேஸ் போடுங்க. பயம் இருக்கணும், நான் சொல்றேன், தமிழ் திருவள்ளுவருக்கே சொல்றேன், அந்த பயம் இருக்கணும். ஐ எம் ஏ லிட்டில் ஸ்டார், அவே நான் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன ஒரே தலைவன் என் தலைவன் எஸ்டிஆர் மட்டும்தான். அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது. அவர் அப்போ லிட்டில் ஸ்டார், இப்போ சூப்பர் ஸ்டார். கேஸ் இல்லை, கேஸ் தான் சிம்பு, சிம்பு தான் கேஸு. நான் ஆனால் சிம்பு இந்த கேஸு பல தடைகளை கடந்து அவர் வந்து இன்னைக்கு நிற்கிறாரு பார்த்தியா, அவருக்காக நாங்கள் நிற்கிறோம் பார்த்தியா, அதுதான் நீங்கள் வந்து பார்க்கணும். எல்லாருமே சொல்கிறேன், யாருமே வந்து சிம்புக்கு இணையாக வந்து ஒரு ஸ்டார் யாருமே கிடையாது. சிம்பு மட்டும்தான், சிம்பு தான், சிம்பு தான், சிம்பு தான். எஸ்டிஆர் எஸ்டிஆர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் போலீஸ் போலீஸ் ஆகணும், நான் வந்து வேற ஒரு துறையில் போயிட்டு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் யாருமே வந்து அதை வந்து இருப்பாங்களா இல்லையா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து சின்ன வயசுலேயே தன்னோட 9 மாதம் குழந்தையிலே வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு டேக்ஸ் கட்டின ஒரு தலைவன் யாருன்னு கேட்டால் என் தலைவன் மட்டும்தான். பெரிய ஐகானுங்க அவரு. சிம்பு வந்து சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. சிம்பு வந்து இப்போ வந்து இன்னைக்கு நேற்று முடிச்சுட்டு வந்து நீங்கள் காலர் இப்படி தூக்கி விட்டு நான் தான் பெரிய ஆக்டர்னு சொல்கிற ஆள் கிடையாது. சிம்பு வந்து அடிப்படையிலேருந்து பேசிக்காக வந்து பேஸ் படத்தை போட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாரு. இங்கே வந்து நீ பேசுகிறதோ இல்லை வந்து கேஸை வந்து போடுறதோ இதெல்லாம் வந்து இங்கே வேலைக்கு ஆகுது, இதெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்கூடாது, வேற யார்கிட்ட தான் பண்ணணும் இதை. அண்ணா சிம்பு வந்து சிம்புனாலே வந்து அது அவர் வேறே வேற லெவலுங்க. அது சிம்பு சிம்பு பற்றி நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்க. ஆ எந்த என்ன உனாலும் பண்ணு, நாங்கள் நிற்போம், நிற்கிறோம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க வா, பார்த்துக்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு கேஸா? இது கேஸ் இல்லைங்க எங்களுக்கு. நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த மாசு சும்மா கிடையாது, சும்மாவே கிடையாது. எஸ்டிஆர்னா சும்மாவா? சாதாரணாலே கிடையாதுங்க தலைவன், அவர் வந்து வேற லெவலில் இருக்கு. எஸ்டிஆர்னு அந்த மூன்று எழுத்து தெரியுமா? மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அது எஸ்டிஆர் தான், அது மாற்றமே கிடையாது. அடுத்த படத்தை நீங்கள் கேஸ் போடுவீங்க, அது எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். கேஸ் இல்லாமல் சிம்பு படம் வராது. 100 பேரை கூட்டினாங்க, 1000 பேர் நடிக்க வைங்க, எஸ்டிஆர் தாங்க. ஏன்னா வந்து இந்த படத்துக்கு இவ்வளோ கேஸ் வருதுன்னா வந்து சாதாரண படமாக இருக்காது. எல்லாம் தமிழ் சினிமாவே பயப்படுத்து போல. தலைவனை பார்த்துட்டு தலைவன் அழகு அப்படி, அந்த முகத்தை பார்க்குறதுக்கே வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து வருஷ கணக்காக ஆகிறதே வந்து அது வந்து பெரிய விஷயம். அது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம்னு வச்சுக்கிங்களேன். சினிமாவுக்குன்னே தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் யாருன்னு கேட்டால் அது வந்து சிலம்பரசன் தான். அது ரசிகர்களாக நான் நடிப்பேன், என் படத்தை நான் விடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆக்டர் வந்து சிலம்பரசன் தான். ரசிகனுக்காக இருக்கிற ஒரே ஒரு ஆக்டர் வந்து சிலம்பரசன் மட்டும்தான். அவார்டு வந்து எங்களுக்கு வந்து அவார்டெலாம் வந்து அவார்டெலாம் சும்மா எங்களுக்கு. இப்போ வந்து ஒரு கப்பு வாங்கி இப்போ என்ன பண்ண போகிறேன், டீ குடி கூட உதவும் அதை கப்பு வாங்கி வீட்டில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அண்ணா எவ்வளோ அவார்டு வாங்கலாம் வாங்க, யார் என்ன வேணாலும் பண்ணுங்க, தலைவனை வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது. அண்ணா ஏன்னா வந்து தலையன் வந்து வேறு லெவலு, அதாவது மலையை சதிக்கணும்னு பார்த்தா முடியாது. இந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னப்போ வந்து மனசு ரொம்ப நொந்து போச்சு அதெல்லாம். ஆனால் வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் தான் கன்ஃபார்ம் சொன்னோடனே மனசு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்குமே இருந்திருக்கும். இது அடுத்த படத்துக்கு கேஸ் போடுங்க, அதுக்கு அடுத்த படத்துக்கு கேஸ் போடுங்க, அதுக்கு அடுத்த படத்துக்கு கேஸ் போடுங்க, எத்தனை கேஸ் வாங்கலாம் வாங்க. அண்ணா கேஸ்னா வந்து ஒன்றுமே பண்ண போட்டது ஃபஸ்ட்டு அவள் தான். நீங்கள் அம்மா எவ்வளோத்தான் கேஸ் போடுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ நாங்கள் வளர்ந்துனே தான் இருப்போமே கண்டி, எங்களை வந்து குறைச்சி விடவே முடியாது. நீங்கள் பண்ணுங்கள், எவ்வளோ கேஸ் வேணாலும் போடுங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க, அதுதான் இவன் நான் இவனா பண்ணுற போகிறான் அப்படின்னு கூட பண்ணுங்க. அவன் என்ன பண்ணுவான்ட்டு தான் அவன் பின்னாடி காட்டுவான். சரியா, அவன் சாதாரண ஆளே கிடையாது தலைவன், நான் சூப்பர் ஸ்டார் தான், எனக்கு சூப்பர் ஸ்டார் தான். எங்கள் சூப்பர் ஸ்டார் இல்லை அவரு, எங்கள் சூப்பர் ஸ்டார்.